வணக்கம். ஸ்கூட்டர் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000 வரைக்கும் ஆஃபர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு June 26 வரைக்கும் இருக்குது. மோர்கன் ஸ்டான்லி 4 கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற கம்பெனி இன்னும் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனி, அது ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். எல்என்டி ஃபஸ்ட்டு கம்பெனி. இவன் பார்த்தீங்கன்னா 3,250 வரணும் கீழே வந்தால், மேலே போனால் 3,860. ஒரு 700 பாயிண்ட்டுக்குள்ளே தான் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். நல்லா சப்போர்ட்டில் பிடிச்சி ரெசிஸ்டன்ஸில் கொடுக்கணும் போல் இருக்கு. அப்போ தான் இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்த சப்போர்ட் கீழே வந்தால் இந்த ஒரு சப்போர்ட் லைன் இங்கே இருக்குது, அடுத்த சப்போர்ட் லைன் இதில் இருக்குது. நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன்னா, வால்யூம் ரெட் கலர் வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கான். இதே ரேஞ்சில் தான் பார்ப்போம், ஏதாவது ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிறானா அப்படிங்கிறத. பிரேக் அவுட் ஆகி கீழே இது வரைக்கும் வர்றானா இல்லை மேலே உச்சாணி கம்புக்கு போகிறானான்னு பார்க்கணும். பிஇ ரேஷியோ 37 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. டெப்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிசர்வோட டெப்ட் அதிகமாக இருக்குது. 1.35 இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி. பிஇ பிஇஜி ரேஷியோவும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4.62 இருக்குது. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஓகே, பெட்டராக இருக்குது. ட்வின்ஸாக இருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவும் ஸ்டாக் பிஇ ரேஷியோவும் சேம் ஒரே மாதிரி இருந்துகிட்ருக்கு. அடுத்தது என்டிபிசி. இவன் கீழே ஒரு கோடுக்குள்ளே வந்துட்டுருக்கான், மேலே ஒரு கோடு, இந்த ரெண்டு கோடுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். லாஸ்ட்டு ஒரு வருஷமாகவே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான். இவனும் அதே மாதிரி தான், கீழே மேலே ஒரே ரேஞ்ச் தான். கீழே சப்போர்ட் 325, மேலே 400 ரெசிஸ்டன்ஸ். உன்னை பார்த்தா அவ்வளோ நல்ல மாதிரி தெரியலையே. ஏன்னா இங்கே வால்யூம் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. எல்என்டிக்கும் அதே மாதிரி தான், ரெட்டில் தான் முடிஞ்சிட்ருக்கு. பட் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. இவனும் ரெட்டில் முடிஞ்சாலும் நான் மேலே தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சி போனேன்னா பரவாயில்ல, இங்கே கீழேயே சுற்றிட்டு இருந்தானா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன். என்டிபிசியோட பிஇ ரேஷியோ நமக்கு 17 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவுக்கு இது எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ஆர்ஓசி ஆர்ஓஐ நார்மலாக இருக்குது. டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிசர்வ்ஸை விட. அங்கே பயமாக இருக்குது, இங்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட. டிவிடெண்ட் ஈல்டும் பரவாயில்ல, ஒரு 2% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கான். டெப்ட் டு ஈக்விட்டி 1.48 இருக்குது. அடுத்த கம்பெனி திதாகர் ரயில் சிஸ்டம். இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் போகிறான். இந்த எல்லக்கோட்டுக்கு பக்கத்தாலேயே போயிடுறான். கீழே வந்தாலும் என்ன பண்ணுறான், எல்லக்கோட்டை போய் டச் பண்ணுறான். கீழே வர்றான், மேலே போய் எல்லக்கோட்டை டச் பண்ணுறான். கீழே ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்கிறான். கீழே வந்தால் வந்தால் ஓடி போய் மேலேயே நின்றுக்கிறான். மறுபடியும் ஒரு டைம் கீழே வந்து மேலே ஓடி போய் நின்னானா பரவாயில்ல, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கீழே வரும்போது 1,100 சப்போர்ட்டாக இருக்கிறான், மேலே வரும்போது 1,700 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறான். இவனும் அதே மாதிரி தான், மேலே உடச்சி இப்படி போகிறானா மறுபடியும் இந்த ஒரு டைம் இங்கே வந்துட்டு மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். லோலியே பிடிச்சி வச்சுருக்காங்க இவனை மக்கள்லாம். ஸோ இங்கே வால்யூம் லோலியே நிறைய நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது எல்லாமே லோவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வால்யூம். எல்டிக்கும் நமக்கு என்டிபிசிக்கும் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. பட் வால்யூம் நமக்கு நெகட்டிவ் கொடுத்துட்ருக்கு. இங்கே வால்யூமும் சூப்பராக இருக்குது, மார்க்கெட்டும் மேலே போயிட்டுருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை. ஸோ இங்கே வாங்கினவங்களுக்குலாம், இந்த இடத்துல வாங்கினவங்களாம் எங்கே கொடுத்தாலும் அவங்களுக்குலாம் ப்ராஃபிட் தான். ஜாலியோ ஜாலியாக இருப்பாங்க இந்த திதாகர் ரயில் சிஸ்டம் வாங்கி வச்ச மக்கள் எல்லாருமே. பிஇ ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறான், கொஞ்சம் இல்லை நல்லாவே அதிகமாக இருக்கிறான். பிஇஜி ரேஷியோ நமக்கு 1 கீழே தான் இருக்கும், அது ஓகே. இவன்லாம் டெப்டே கிடையாது, ரொம்ப கடன் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம டெப்டினே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇயும் அல்டிமேட்டாக இருந்துகிட்ருக்கிறான். வாழ்ந்தால் இவனை மாதிரி வரணும், ஏன்னா கடனே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறான். பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கம்பெனி, 21,000 கோடி நெட்ஒர்க் வச்சுருக்கான், பட் கடனே இல்லாமல் வச்சுருக்கான். ரிசர்வ் 2,200 கோடி வச்சுருக்கான். கடன் அப்படின்னு பார்த்தா 161 கோடி தான். ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நாமளும் இவனை மாதிரி கடனே வாங்காமல் வாழ பழைக்கணும் போல் இருக்கு. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே தான் இவன் போயிட்டுருக்கிறான். ஸோ கீழே வந்தால் மேலே போகிறான், கீழே வந்தால் மேலே போகிறான், கீழே வந்தால் மேலே போயிடறான். இதே வேலை தான் இவனுக்கு. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்தான்னா நம்ம ஈஸியாக இந்த இடம் வரும்போது ஓகே மேலே போவான் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லக்கோடு எந்த இடத்துல இருக்குன்னா 9,800 அந்த ரேஞ்சில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இவன்லாம் பரவாயில்ல, லோலியே வால்யூம் நல்லா தான் இருக்கிறான். அந்த எல்டி அண்ட் என்டிபிசி மேலே ரெட் கலர் வால்யூம் ஆகலை. இவனெல்லாம் சப்போர்ட் வந்தால் பிடிச்சி வச்சுக்கணும் போல் இருக்கு. ஒரு சாக்கு மூட்டையை ஓப்பன் பண்ணி வாடா வாடா சப்போர்ட் வா, உன்னை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த சாக்கு ஃபுல்லாக நப்பி கட்டி தூக்கி வீசிடணும் குடோனில். நீ அப்படியே கடை உன்னெல்லாம் 1-2 வருஷம் கழித்து பார்த்துக்கிறேன், நீ நல்லா மேலே போ, அதுக்கப்புறம் உன்னை சாக்கு மூட்டையிலிருந்து அவுத்து விடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஸ்டாக் பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி ரேஷியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ கடன் பெருசாக கிடையாது, டெப்ட்டு 11,000 கோடி இருக்குது, பட் ரிசர்வ் பார்த்திங்கன்னா 60,000 கோடி இருக்குது. இது பெரிய விஷயம் தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.19, இது ஒரு நல்ல விஷயம். ஆர்ஓசியு ஆர்ஓஇ ஓகே, நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. 15-12 இருக்கு, இது ஒரு பெட்டரான விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி, நீ பெரிய ஆள் தான்ப்பா, ஏன்னா மார்க்கெட் கேப் 3,00,000 கோடிக்கு மேலே வச்சிருக்கான், ஆனாலும் கடனே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இவனெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் தானே, நம்ம பாராட்டணும். 4 கம்பெனியோட டீட்டெயில்டையும் சார்ட் ஜிபிடிட்டு கொடுத்து எனக்கு பெஸ்ட் 3 கம்பெனி கொடு அப்படின்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு கம்பெனியாக என்ன சொல்லியிருக்குன்னா கம்பெனி த்ரீயாக நம்ம என்ன பார்த்தோம், திதாகர் ரயில் சிஸ்டம் தானே பார்த்தோம். அதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் கொண்டு போய் வைக்கிது. அடுத்தது கம்பெனி 4 அல்ட்ராடெக் சிமெண்ட், கம்பெனி 1 LT, இவன் வந்து NTPC-யை தூக்கி வீசிடுச்சு சார்ட் ஜிபிடி. நீ எல்லாம் கதைக்காக மாட்டா, ஓடி போயிரு வெளியே அப்படின்ட்டு தூக்கி வீசிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இடத்துல திதாகர் ரயில் சிஸ்டம் இருக்குது, இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல விஷயமா பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் 2வது பிளேஸில் இருக்குது. அடுத்தது நான் வந்துட்டு சார்ட் ஜிபிடிகிட்ட மட்டும் கேட்டால் பத்தாது அப்படின்ட்டு ஜெமினிகிட்டையும் கேட்டேன். கூகுளோடையை அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவனும் அசூமிங் 3rd கம்பெனி திதாகர் ரயில் சிஸ்டம், அவனும் கொண்டு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கிறான். NTPC-யை வே செகண்ட் பிளேஸில் வைக்கிறான், செகண்ட் கம்பெனி. நம்ம NTPC தான் செகண்ட் கம்பெனியாக பார்த்தோம். 4வது கம்பெனியை 3rd பிளேஸில் வைக்கிறான், அதாவது அல்ட்ராடெக் சிமெண்ட். கூகுள் ஏஐ வந்துட்டு எல்என்டி தூக்கி வெளியே வீசிட்டான், நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் வெளியே போயிரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம், திதாகர் ரயில் சிஸ்டம்லையும் அல்ட்ராடெக் சிமெண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி, 2 கம்பெனின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டும் தான். ஸோ அந்த ரெண்டுலையும் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடச்சிதுன்னா பார்க்கலாம். 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 லட்சமாக மாறி இருக்கும். அது என்ன அப்படின்னா சரிகமா இந்தியா லிமிடெட். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும், அது இப்போ 5,000% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். வட போச்சே அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கிறான். 2021 செப்டம்பர்லேருந்து நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கிறான். 2024 ஏப்ரல் வரைக்குமே, ஸோ அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் இங்கே கொடுத்துருக்கான். பிரேக் அவுட் ஆகிருக்கான், அடுத்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், மறுபடியும் மேலே போயிருக்கான். இது ஒரு சூப்பரான விஷயம். என்ன நினச்சேன், நானும் சிரித்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வித் வால்யூமோடு நடந்த கம்பெனியை மிஸ் பண்ணிட்டோம், பார்க்காம விட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளாம் என்ன ஷேர் மார்க்கெட்லேயே 24 hours வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கம்பெனியில் என்ன வந்து கப்புன்னு நல்லா வாட்ச் பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும். என்னென்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்திருந்தோம்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம், 40% லாபம் கொடுத்துட்டான். இப்போவே ஒரு 2-3 months நமக்கு 40%, நமக்கு என்ன மோசமாக போச்சு, இது எவ்வளோ ஒரு இனிப்பான விஷயம். 2 வருஷம் சும்மாவே கோந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே போட்டிருந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னு பிடிச்சி வச்சுருக்கணும். சரி பார்க்கலாம், போனதை நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஏதாவது இந்த மாதிரி கம்பெனி வந்துச்சுன்னா பார்த்துக்கணும். இப்போ நிஃப்டியோட பிஇ ரேஷியோ என்ன இருக்குது, நமக்கு 22 இருக்குது. இப்போ நமக்கு ரெட் கலர் எங்கே வருது, ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்தால் தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு அர்த்தம். 26 அந்த ரேஞ்ச் வந்தால் தான் நமக்கு ஒயிட்டே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஒயிட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங் ரெட் ஆகு எங்கே ஆகுது, இந்த 35, 41, 40 இதெல்லாம் வந்தால் ஸ்ட்ராங் ரெட் ஆயிடுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு க்ரீனில் தான் இருந்துகிட்ருக்கு. 2021 நவம்பர்லேருந்து ரெட்டுக்கே எங்கேயுமே போகலை நிஃப்டி. ஸோ ரெட்டுக்கு போனால் மட்டும் நம்ம அலர்ட் ஆகிக்கலாம் போடுறதுக்கு, அது வரைக்கும் ஓகே இவன் மேலே தான் போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கோந்துக்க வேண்டிதான், வேறு வழி இல்லை. ஸோ சார்ட் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஒரு சேனல்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டான், கீழே பிரேக் அவுட் ஆகலை. ஸோ விக் வச்சுருக்கான், பட் க்ளோசிங் பாருங்கள், லாஸ்ட் 3 வாரமாக மேலே தான் நம்ம போவான் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். 22,300 கீழே வீக்லி க்ளோஸ் ஆனால் மட்டும் ஓகே இவன் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், கொஞ்சம் லொல்லு பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது வரைக்கும் இவனை தூக்கி ஸ்டாக் மூட்டைகளை போட்டு வச்சிட வேண்டியதான். கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும் ஸ்டாக் மூட்டையிலிருந்து அவுத்து வெளியிட்டுற வேண்டியதான் போல் இருக்கு. FIIDIA என்ன பண்ணுறாங்க, இந்த மந்த் இவங்க 2,584 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நம்ம DIA என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21,447 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நீ எவ்வளோ விற்க முடியும் வீரான் பார்த்துக்கிறேன் நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே வாங்கியிருக்காங்க, அடுத்தது டியூஸ்டே வாங்கியிருக்காங்க, வெனஸ்டே வாங்கியிருக்காங்க, தேர்ஸ்டேவும் வாங்கியிருக்காங்க. ஃப்ரைடே மட்டும் FIIக்கு என்ன வந்ததுன்னு தெரியல, லீவை என்ஜாய் பண்ணுறக்கு ஓகே, வீக்கெண்ட் லீவை என்ஜாய் பண்ணுறக்கு செல் பண்ணிவிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அடுத்தது கோல்டு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஸ்விங்லோ லோயர் லோ தான் போயிட்டுருக்கு. இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆனதுலேருந்தே லோயர் லோ தான். ஹையர் ஹை வரணும்னா நமக்கு 2,390 மேலே டெய்லி க்ளோஸ் வச்சா தான் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரும், பார்க்கலாம் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். தேங்க்யூ.